கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். உளர் மோசடிகளின் மூலம் உழைக்கப்படும் சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும், நிதியமைச்சர் எச்சரிக்கை. யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலம் இல்லத்திற்கு முன் துப்புரவு பணியில் ஈடுபடுகின்றவர்களை அச்சுறுத்தும் விதமாக இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கட்சி தலைமைக்கு கட்டுப்படாத முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் வலியுறுத்தல். கனடா கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு கனடா கிளையின் கருத்தை கோரினார் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா. வீடுகளில் எரிவாயு வைத்திருப்பது ஆபத்தான பொருளொன்றை வைத்திருப்பதை போன்றுள்ளது, நுகர்வோர் விவகாராதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அஜிதம். எரிபொருள் விலை சூத்திரத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், எரிசக்தி அமைச்சர் கோரிக்கை. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர் ஸ்தானிகர் இலங்கைக்கு ராஜதந்திர சவால். பாலம் பாடசாலைகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி மறுப்பு. மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிக்க விசேட சோதனை நடவடிக்கை. ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களும் இருக்கின்றனரா? அருட்தந்தை சிறில் காமினி ஆண்டகை சந்தேகம். இனி தொடர்பின விரிவான செய்திகள். உளர் மோசடிகளின் மூலம் உழைக்கப்படும் சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியினால் திரட்டப்பட்ட சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டது. அதேபோன்று ஊழல் மோசடிகள் மூலம் உழைக்கப்பட்ட சொத்துக்கள் என நிரூபிக்கப்பட்டால் அவையும் அரசுடமையாக்கப்படும். இவ்வாறான ஊழல் மோசடிகள் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் அவற்றை பொதுமக்கள் அச்சமின்றி எமக்கு தெரிவிக்கலாம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இதேவேளை நாடு முழுவதிலும் உணவுப் பொருள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியும் எனவும் நிதியமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலம் இல்லத்திற்கு முன்பாக துப்புரவு பணியில் ஈடுபடுகின்றவர்களையும் அங்கு சென்ற செய்தியாளர்களையும் அச்சுறுத்தும் விதமாக இராணுவத்தினரும் போலீசாரும் செயற்படுகின்றனர். கோப்பாய் துயிலம் இல்லத்தை ஏற்கனவே இராணுவத்தினர் இடித்தளித்து பாரிய இராணுவ முகாமை அமைத்து நிலை கொண்டுள்ளனர். அதனால் துயிலம் இல்லத்திற்கு முன்பாக உள்ள தனியார் காணியில் மாவீரர் நிகழ்வுகள் இடம்பெறுவது வழமையாகும். இந்நிலையில் தற்போது மாவீரர் வாரம் ஆரம்பமாகியுள்ளமையினால் அக்காணியின் முன்பக்கத்தை துப்புரவு செய்யும் பணிகளை பொதுமக்கள் முன்னெடுத்தனர். இதன்போது கோப்பாய் போலீசார் மற்றும் பெருமளவிலான இராணுவத்தினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சிவில் உடையில் வந்த இராணுவத்தினர் சிலர் தாமும் துப்புரவு பணியில் ஈடுபடுவதாக துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார். மேலும் இராணுவம் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களை அச்சுறுத்தும் விதமாக புகைப்படம் எடுத்ததுடன் வாகன இலக்கங்களையும் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படாவிடே அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். 20 திருத்தம் உள்ளிட்ட அனைத்து வாக்கெடுப்பிலும் முஸ்லிம் கட்சி தலைவர்கள் அரசுக்கு எதிராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர். இவ்வாறு கட்சியின் தீர்மானத்தை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை கட்சி தலைமைகள் செய்யவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக சில ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூட கருத்து தெரிவிக்கின்றனர். இவ்வாறான வரவு செலவு திட்டத்திற்கு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலும் தலைவர்கள் எதிராகவும் உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களிப்பின் உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சி தலைமை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். அவ்வாறு எடுக்க முடியாவிட்டால் தலைவர்கள் தமது இயலாமையை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கனடாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு கட்சியின் கனடா கிளையின் கருத்தை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கோரியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் கடந்த வாரம் கனடாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டனர். இதன்போது அங்கு வருகை தந்திருந்த சிலரால் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் யாரால் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பில் கட்சியின் கனடா கிளையின் கருத்தை கோரியுள்ளதாக கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீடுகளில் எரிவாயு வைத்திருப்பது ஆபத்தான பொருளொன்றை வைத்திருப்பதை போன்றுள்ளது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துசான் குணவர்தன தெரிவித்துள்ளார்.
நாட்டின் அண்மை நாட்களாக பல இடங்களில் எரிவாயு சிலிண்டர்களால் ஆபத்துக்கள் பல ஏற்படுகின்றன. இதற்கு சிலிண்டர்களில் அடைக்கப்படும் எரிவாயுவின் ரசாயன மாற்றமே காரணமாகும். நாட்டில் எரிவாயு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள இரண்டு பிரதான நிறுவனங்களும் இணைந்து இந்த ரசாயன மாற்றத்தை செய்துள்ளன. இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களிடம் இது பற்றி எடுத்து கூறிய போதிலும் அவர்கள் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. இது ஒரு மோசடியான செயல், மக்களை அழிக்க உதவும் வகையிலான செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை சூத்திரத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பில வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலை ஸ்திரப்படுத்தல் நிதியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளோம். அதற்கு இன்னமும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் எரிபொருள் விலை ஸ்திரப்படுத்தல் நிதியம் மிகவும் பொருத்தமான பொறிமுறையாகும். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் குறைந்தபட்சம் எரிபொருள் விலை சூத்திரத்தையாவது நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என மத்திய வங்கியும் முன்மொழிந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்புடன் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாவிட்டால் இழப்பை வரி செலுத்துவோர் அனைவரும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய பிரதி தூதரகத்தின் பிரதானியான இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர் ஸ்தானிகர் ராகேஷ் நடராஜ் ஜே பாஸ்கரன் இலங்கைக்கு ராஜதந்திர சவால் விடுத்துள்ளார். மாவீரரை நினைவு கூறும் நிகழ்வில் கலந்து கொண்டார். யாழ் நல்லூரில் அமைந்துள்ள கிட்டு பூங்காவில் கடந்த 20ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாண முன்னாள் கமத்தொழில் அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் இந்திய பிரதி உயர் ஸ்தானிகர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன் உட்பட சிறப்பு விருந்தினர்களுக்கு கார்த்திகை பூ அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் இந்திய பிரதி உயர் ஸ்தானிகர் மரக்கன்றுகளையும் வழங்கி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல பாடசாலைகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை என சிறுவர் அபிவிருத்தி குறித்த தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நயனடி சில்வா அறிவித்துள்ளார். பல பாடசாலைகளை கலை நிகழ்ச்சிகளுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டாம். கலை நிகழ்ச்சிகளை நடத்துதல் மற்றும் அதற்காக ஆயத்தங்களை செய்தல் என்பவற்றின் மூலம் தொற்று பரவக்கூடும். பல பாடசாலைகளில் கற்கும் சிறார்கள் முகக்கவசம் அணியாமையானது பிரச்சனையாக உருவாகியுள்ளது. எனவே அவர்களுக்கு உரிய முறையில் முகக்கவசங்களை அணிவிப்பதற்கு பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்லாவி பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு அமெரிக்க தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் 16 வயது மற்றும் 14 வயது மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிப்பதற்காக விசேட சோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வைரஸ் தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருகின்றது. மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமையும் இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தும் நோக்கிலும் சுகாதார நடைமுறைகளை பொறுப்பற்ற விதத்தில் மீறுபவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் இந்த கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களும் இருக்கின்றனரா என அரபு தந்தை கலாநிதி சிறில் காமினி ஆண்டகை சந்தேகம் வெளியிட்டுள்ளார். விசாரணைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கேள்வி எழுப்பும் நபர்களை பின்தொடர்வதனூடாக விசாரணைகளை மூடிமறைக்கும் முயற்சி மாத்திரமல்ல, ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மையான சூத்திரதாரிகளை பாதுகாக்கும் முயற்சியாகவும் கருதப்படும். இதன் அடிப்படையில் ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களும் இருக்கின்றனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சந்தேகம் எவருக்கும் எழக்கூடியது. இப்படியான சந்தேகங்கள் ஏற்படுவதை பயமுறுத்தல்கள் மூலமோ அச்சுறுத்தல்கள் மூலமோ நிறுத்திவிட முடியாது. அவ்வாறான சந்தேகங்கள் ஏற்படுவதை தவிர்க்க நியாயமான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஈஸ்டர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிறைவேற்றுவதற்காக கத்தோலிக்க திருச்சபை எடுக்கும் முயற்சிகளை எந்த வகையிலும் நிறுத்தப் போவதில்லை. பயமுறுத்தல் அல்லது அச்சுறுத்தல்கள் மூலம் நீதியை தேடும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியும் என அரசாங்கத்தின் பிரதானிகள் நினைத்தால் அது மிகப்பெரிய கேலி. முன்னாள் சட்டமாதிபர் கூட ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணியில் மிகப்பெரிய சூழ்ச்சி இருப்பதாக கூறியுள்ளார். அவர் கூறியுள்ளதை நம்ப நேரிடும் எனவும் அருட்தந்தை சிறில் காமினி ஆண்டகை மேலும் தெரிவித்தார்.